வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமுக்கிடுங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்கள் கைக்கு உடனடியாக கிடைச்சிடும். இன்றைய பதிவில் பப்பாளி மரம் என்று சொல்லக்கூடிய ஒரு மூலிகையை பற்றி பார்க்க போகிறோங்க. இம்மூலிகையானது தமிழகமெங்கும் பரவலாக காணப்படுகிறது. இது நிலங்கள், வீடுகள், தோட்டங்கள், இன்னும் பலவிதமான பூமிகளில் செழித்து வளரக்கூடிய ஒரு மர இனமாகும். இதில் ரெண்டு வகை இருக்குதுங்க. ஒன்று ஆண்மரம், மற்றொன்று பெண்மரம் என்று. ஆண்மரமாகப்பட்டது சடை சடையாக பூ பூக்கும், காய் காய்க்காது. பெண்மரமே காய் காய்க்கக்கூடியது. இதனுடைய உயரம் 10 அடிக்கு மேலும் வளரக்கூடியது. இதனுடைய இலைகள் நீண்ட காம்பில் ஐவிரல் இலைகளாக, அகன்ற இலைகளாக காணப்படும். இதன் பூக்கள் வெண்மை நிறத்திலும், இதன் காய்கள் உருண்டை வடிவிலும், நீள்வட்ட உருண்டையாகவும், மேல்புறம் சிறுத்தும் கீழ்ப்புறம் பெருத்தும் காணப்படும். இது பழமாகும் பொழுது மஞ்சள் நிறத்திற்கு மாறும். இது விதைகள் மூலம் இன உற்பத்தி ஆகிறது. இதனுடைய இலை, காய், பழம், விதை யாவும் மருந்தாக பயன்படுகிறது. இதற்கு மாற்றுப்பெயராக பப்பாயி என்றும் இதனை கூறுவதுண்டு. இதனுடைய பொதுவான குணத்தை பார்த்திங்கன்னா, பப்பாளி இலையானது நரம்பை பற்றிய சில ரோகத்தை நீக்கும். இதன் பாலானது வயிற்றில் உள்ள கிருமிகளை ஒழிக்கும். இதன் காயானது ஸ்திரீகளுக்கு பால் சுரப்பை உண்டாக்கும். இதன் பழமானது யானைக்கால் வீக்கத்தை குறைக்கும், கருவை களைக்கும், திரேகத்தை போஷிக்கும். இப்போ இதை வைத்தியத்தில் எப்படி பயன்படுத்துகிறாங்க என்பதை பற்றி விரிவான முறையில் பார்க்கலாம். இதனுடைய இலைகளை பறித்து வந்து வெந்நீரில் போட்டு எடுத்து நரம்பு தளர்ச்சி, நரம்பு வலி, இசிவு இவைகளுக்கு உத்தரம் கொடுக்க குணமாகும். இன்னும் இதனை நெருப்பணலில் வதக்கி யானைக்கால் வீக்கத்திற்கு வைத்து கட்ட வீக்கம் குறையும். இதனுடைய காயை கீறி அதிலிருந்து 1 தேக்கரண்டி அளவிற்கு பால் சேகரித்து அதற்கு சம அளவாக தேன் கூட்டி அதனுடன் அளவாக வெந்நீர் கலந்து ஆறவிட்டு கலக்கி அதிகாலை சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்து சுத்தமான சிற்றாமணக்கெண்ணெய் 50 மில்லி அளவிற்கு உள்ளுக்கு சாப்பிட வயிற்றில் உள்ள அனைத்து விதமான பூச்சிகளும் செத்து மடிந்து வெளியேறும். இதனுடைய பாலுடன் சிறிது படிகாரத்தை சேர்த்து கரப்பானுக்கு போட விரைவில் குணமாகும். மேலும் இதன் பாலுடன் சர்க்கரை நீர் சேர்த்து பாலுடன் கூட்டி உள்ளுக்கு கொடுக்க வயிற்றுவலி, குண்மம் இவைகள் குணமாகும். பப்பாளி காயை தோல் நீக்கி அரிந்து கடலை பருப்புடன் சேர்த்து பாகமுறையில் செய்து சாப்பிட வாயுவால் உண்டான தேக வலியை போக்கும், ஸ்திரீகளுக்கு பால் சுரப்பை உண்டாக்கும், இன்னும் கல்லீரல் மண்ணீரல் வீக்கம் குறையும், வயிற்று கிருமிகள் போகும். இதனுடைய பழமானது நல்ல சத்துமிக்க ஆகாரமாகும். இதை சிறுவர்கள் முதல் பெரியவர் வரை விரும்பி சாப்பிடுவார்கள். இதை பெண்கள் அளவு கடந்து உபயோகப்படுத்த கருச்சிதைவை உண்டாக்கும், உதிரை சிக்கலை வெளியேற்றும். இதன் பழச்சாற்றை 1 கோப்பையில் இட்டு உலர வைத்து சிறு மாத்திரைகளாக செய்து வேளைக்கு 1 மாத்திரை வீதம் 3 வேளை சாப்பிட்டு வர யானைக்கால் வீக்கம் வாடும். இதனுடைய விதையுடன் அளவாக நீர் சேர்த்து கொதிக்க வைத்து ஆற வைத்து வடிகட்டி வேளைக்கு 50 மில்லி வீதம் 2 வேளையாக, அதாவது காலை மாலை சாப்பிட்டு வர உடல் எடை குறையும். இப்படி பலவிதமான உபயோகங்கள் இந்த பப்பாளி மரத்தில் உண்டு. பயன்படுத்தி நலம்பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.